Hello friends, welcome to Shakthi Tailoring Institute. இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பேக் டிசைன் தான் பார்க்க போறோம் ப்лауஸோட. இப்போ ப்лауஸ் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு ட்ரெடிஷனலா இருக்கிறத விட கொஞ்சம் மாறுதலா இருக்கு இல்லீங்களா? இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணர் பாதம் மாதிரி வந்திருக்கு இந்த ப்лауஸ். சாரியும் வந்து இதே மாதிரி தான் வருது. ரொம்ப அழகா இருந்தது இந்த ப்лауஸ். பாத்தீங்கன்னாக்க நம்ம இதுல சிம்பிளா ஒரு டிசைன் பண்ணி பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஏற்கனவே நான் வந்து பேக் வந்து லைனிங்கில் வெட்டியாச்சு. நான் நிறைய வீடியோஸில் பேக் டிசைன் பேக் வந்து எப்படி வெட்டணுன்றதை வந்து நான் காமிச்சிருக்கேன். பட் ஆனால் வந்து நம்ம லைனிங்கில் எந்த நெக் வெரைட்டியும் போடலை, சேமாக வந்து நம்ம பேக் வெட்டிகிட்ருக்கோம். இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 16 இன்ச்சில் அளவுள்ள ப்ளவுஸ் தான் வந்து பார்த்திங்கன்னாக்கா 40 சைஸ் இது. அந்த அளவு ப்ளவுஸ் தான் இப்போ நம்ம டிசைன் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னாக்கா நம்ம அளவுங்களை வந்து குறிச்சிக்கலாம். இப்போ நம்ம 8 8 இன்ச்சஸ் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இதை மார்க் பண்ணிடுங்க. இப்படி நீங்கள் என்ன மார்க் பண்ணாலும் இந்த டிசைனை விட்டு அவுட்டர் வருதுன்னும் போது நம்மளுக்கு கழுத்து வந்து கரெக்டாக நிற்கணும், ஷோல்டரில் வந்து இறங்கக்கூடாது. ஷோல்டர் இறங்கிச்சின்னா அந்த ப்ளவுஸ் போடுறதுக்கு ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். அதனால் இதுக்குள்ளவே வர மாதிரி போடுங்க. இது அவுட்டர் வருது அப்படின்னும் போது நம்ம இங்கே எந்த வேலையும் பண்ணக்கூடாது. இந்த ஷோல்டராண்ட எந்த இதுவும் கரெக்ஷனும் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்த பார்ட்டில் தான் வந்து நீங்கள் ஏதாச்சும் நம்ம ப்ராட் பண்ணிக்கிறது, கம்மி பண்ணிக்கிறது, அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணலாம். இப்போ வந்து நம்ம ஒரு நெக் டிசைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது பாருங்கள், ஜஸ்ட் ஒரு வியூ பண்ணி கொடுத்து இதை இப்படி சர்க்கிள் பண்ணிக்கிறேன். இது இப்போ இவங்களோட நார்மலாக ஒரு ப்ளவுஸ்க்கு சின்னதாக ஒரு நெக்கு டிசைன் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கேருந்து நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணுறேன். இப்படி மார்க் பண்ணிக்கிறேன். இப்படி மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள் இதை அப்படி எப்படி இருக்கும், அப்படி வளைஞ்சு கொடுத்து இதில் சேர்த்துடுறேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கேருந்து இப்படி வளைவு வந்துடுச்சு. இது வந்து நம்ம எவ்வளோ பெரிசு போனாலுமே நீங்கள் வந்து அளவு எடுக்கும்போது இந்த கட்டத்தை மென்ஷன் பண்ணாதீங்க, இதை மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம இதை தான் வெட்டிடுவோம், நம்ம அந்த கட்டத்தை சேர்த்து வெட்ட மாட்டோம். அதனால் இந்த இது மாத்திரம் பார்த்துக்கோங்க. இது நல்லா வந்து நீங்கள் நல்லா ஒரு ஷார்ப் கொடுத்து பாருங்க, இங்கே இப்படி திருப்புங்க. திருப்பிக்கலாம். இப்போ நம்ம வந்து வெட்டிடலாம். நம்ம இந்த பீஸை வந்து வெட்டிடுறோம். இப்போ நான் இந்த பீஸோடு சேர்த்து வெட்டுறேன். இப்போ இந்த பீஸ் வந்து நம்ம பைப்பிங் கொடுத்து இதை திருப்பி ரெடி பண்ணிக்குவோம். இப்போ நம்மளுக்கு வந்து இது வந்து மெயினாக நம்மளுக்கு இந்த பீஸ் வந்து தேவைப்படும். ஆனாலும் வந்து இது நெக்கு, இந்த நெக் பீஸு நம்மளுக்கு கண்டிப்பாக வந்து தேவைப்படும். அப்போ நம்ம வந்து இதை கட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்கன்னா இந்த பீஸ் வந்து நம்ம இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு பீஸ் வந்து ரெடி ஆகும். இப்போ நம்ம இங்கே வந்து ஒரு டிசைன் பண்ணிக்குவோம். இப்போ வந்து நம்ம கேன்வாஸில் கட் பண்ணலாம். இப்போ நம்ம இன்டர்ஃபேஸ் கேன்வாஸ் எடுத்துட்டோம். எடுத்துகிட்டு நான் வந்து அப்படியே பின் பண்ணி வச்சுருக்கேன். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான். இப்போ இங்கேருந்து ஒரு 1 இன்ச் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து உள்ளே சேர்க்கறது அளவு இல்லைங்களா, அதனால் 1 இன்ச் வந்து எக்ஸ்ட்ரா வச்சு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கொஞ்சமாக தான்.
ரொம்ப வந்து வைக்க வேண்டியது இருக்கு. இப்போ இந்த அளவு, இது வந்து உங்களோட ப்ளவுஸோட நெக் ஜீப்பு. இப்போ நம்ம இதை வந்து வெட்டிக்கலாம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா சேம் அப்படியே வந்து வெட்டிடாதீங்க, கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு தள்ளி வெட்டிக்கோங்க. அப்போ தான் வந்து அந்த நெக்கு வந்து கரெக்டாக உட்காந்துக்கும். அப்படி நல்ல ஷேப் கொடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம நெக்கு வந்து வெட்டிட்டோம். இப்போ இதுக்கு வந்து நீங்கள் தனியாக வந்து ஒரு பீஸ் கொடுத்து அடித்து திருப்பிக்கணும். இதை வந்து நீங்கள் கலரில் வந்து சாய்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த க்ரீன் வேணும்னா க்ரீன் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதிரி வந்து ஒரு மஞ்சள் கலர் மாதிரி இருக்குது, அந்த மாதிரி கலரும் வந்து சாய்ஸ் பண்ணலாம் நீங்கள். இப்போ இந்த மாதிரி வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிக்கோங்க. இது அப்படியே வந்து அடித்து திருப்பி சாரி அடித்து திருப்ப வேண்டாம், இது நம்ம வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். அதனால் எப்படி இருக்கும் அப்படி அடிச்சுடுங்க, அடிச்சு கட் பண்ணி வச்சுக்கலாம். எப்படி ஸ்டிச் பண்ணலாம் நம்ம அடிச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக வந்து தையல் போட்டுடலாம். த்ரெட் பைப்பிங்கை போன வீடியோவில் கூட நான் வந்து சொல்லியிருப்பேன், த்ரெட் பைப்பிங் எப்படி வைக்கிறதுன்றது. 1.5 இன்ச்சில் நம்ம த்ரெட் பைப்பிங்க்கு தேவையான துணியை வந்து கிராஸ் பீஸில் கட் பண்ணிவிட்டு ஒரு பக்கம் மடித்து தைச்சிக்கோங்க. 1 சைட் கைட் போட்டுக்கோங்க. இப்போ வந்து நான் இங்கிருந்து இது வரைக்கும் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். அதனால் பாருங்கள், இங்கே கார்னர் வந்தோடனே கரெக்டாக இப்படி திருப்பிக்கும்போது கரெக்டாக திருப்பணும். அதே மாதிரி இங்கேயும் வந்து 1/2 இன்ச்னால் 1/2 இன்ச்சே வந்து மெஷர் பண்ணுங்கள். ரொம்ப அதிகமாக போயிட்டிங்கன்னா கூட நம்மளுக்கு கம்மியாகிடும் அளவுங்கள்லாம். இப்போ கட் பண்ணிக்கலாம். இப்போ மடித்து தச்சுக்கலாம். இது தைக்கும் போது கரெக்டாக இங்கேயே வந்து விழற மாதிரி பாருங்கள். அப்போ தான் வந்து நம்மளுக்கு வந்து இப்படி இதை ஃபோர்ஸ் பண்ணும்போது கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த பைப்பிங் வந்து ரொம்ப அழகாக நீட்டாக தெரியும். இந்த இடத்துல வந்து சின்னதாக ஒரு சிசர் கட் கொடுத்துக்கோங்க, ஏன்னா அது கார்னர் திரும்புகிற இடம். அதனால் சின்னதாக சிசர் கட் கொடுத்து திருப்புங்க. ரொம்ப பொறுமையாகவே பண்ணுங்கள், ஏன்னா ஒரு டிசைன் வைக்கும்போது ரவுண்டு நெக்கு பானைக்கு அந்த மாதிரியெல்லாம் நீங்கள் பைப்பிங் வச்சிடலாம் ரொம்ப ஈஸியாக. பட் டிசைன் கொடுக்கும்போது கொஞ்சம் நிறுத்தி நிதானமாக கொடுத்தீங்கன்னா ரொம்ப கிளியராக வரும். திரும்புகிற இடம்லாம் வந்து கொஞ்சம் ஷார்ப் கரெக்டாக திருப்பி திருப்பிடும் பாருங்க. இங்கே நம்மளுக்கு அது திரும்புகிற இடம், அதனால கொஞ்சமாக வந்து நம்ம சின்னதாக ஒரு சின்னதாக இங்கேயும் ஒரு சின்னதாக ஒரு சிசர் கட்டு, ஏன்னா அது வந்து கரெக்டாக திரும்புறதுக்காக சிசர் கட்டு. இப்போ வந்து இந்த பக்கம் நம்ம பீசரை வெட்டிட்டோம்னா முடிஞ்சது. இப்போ நம்ம கரெக்டாக எட்ஜ் கைடு கரெக்ட் பண்ணி
ஸ்டிச் பண்ணிடலாம். பாருங்க பைப்பிங் வந்து கரெக்டாக நீட்டாக வருது. பாருங்க பார்த்தீங்கன்னா பைப்பிங்க ரொம்ப நீட்டாக அழகாக இருந்துச்சு. பாருங்கள் தெரியுதுங்களா பைப்பிங் நம்மளுக்கு. இப்போ நம்ம அடுத்ததும் வச்சிடலாம். இப்போ நம்ம ரெண்டு பக்கமும் பைப்பிங்கை வச்சாச்சு. இப்போ வந்து பேக் வந்து ஃபினிஷ் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இங்கே டாட் போட்டுடணும். டாட் போட்டுட்டோம்னாக்கா நம்மளுக்கு எந்த டிசைன் வச்சாலுமே வந்து கிளியராக இருக்கும். அதனால் டாட் போட்டுடலாம். ரெண்டு பக்கமும் நான் டாட் போட்டுட்டோம். பாருங்க இங்கேயும் டாட் போட்டாச்சு, இதுவும் டாட் போட்டாச்சு. ஏன்னா டாட் போடுறது நம்ம டிசைன் வைக்கிறதுக்கு முன்னாடி டாட் போட்டுட்டிங்கன்னா அது ரொம்ப ஈஸியாக வந்து நம்மளுக்கு இருக்கும். நான் வந்து க்ரீன் கலரில் டிசைன் வைக்கிறேன்னு சொன்னேன் இல்லைங்களா. இப்போ வந்து நான் ஒரு க்ரீன் கலரில் நெக்கு ஒண்டி அடித்து திருப்பியிருக்கேன். நான் ஒரு லைனிங் கொடுத்து நெக்கு மட்டும் வந்து அடித்து திருப்பியிருக்கேன். இது எதுவுமே வந்து ஃபினிஷ் பண்ணலை நான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதுக்கு வந்து இந்த அளவில் வந்து நம்ம லைனிங் வெட்டணும் இல்லையா. இந்த அளவுக்கு வந்து நம்ம மார்க் பண்ணிக்கணும். டிசி வச்சு மார்க் பண்ணிட்டிங்கனாக்கா உங்களுக்கு இந்த அளவு தான் அப்படின்றது கரெக்டாக உங்களுக்கு மெஷரிங் தெரியும். பாருங்கள் இப்போ இந்த அளவு கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ஸ்டிச் பண்ணி முடிக்கிற வரைக்கும் இந்த லைனிங்கை வந்து வச்சுக்கணும். அது பிறகு தான் இதை வந்து நீங்கள் எடுத்துடணும். அது வரைக்கும் இது இருந்தால் தான் உங்கள் அளவுங்க வந்து கரெக்டாக பாருங்கள் இப்படி வச்சுக்கணும். அப்போ நம்மளுக்கு இது வந்து இங்கே எவ்வளோ ஏறுது இறங்குதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ கரெக்ட் பண்ணிக்கலாம். ஓ இவ்வளோ வச்சாக்கா இது கரெக்டாக வந்துடுச்சு அப்படின்ற மாதிரி நீங்கள் இப்போ இங்கே கம்மியாக இங்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னாக்கா இங்கே கரெக்டாக இந்த எட்ஜு, அதுக்கடுத்து இங்கே, அதுக்கடுத்து இது. அப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட்டுக்கு நீங்கள் டிசி மார்க்கிங் வந்து பண்ணிடுங்க. எப்போவுமே வந்து நீங்கள் டிசியில் இங்கே மார்க் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு தெரியும். இதை நான் டிசியில் மார்க் பண்ணி காட்டுறேன். இங்கே நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குதுனாக்கா நம்ம வந்து இங்கே மேலே தான் இருக்குது, லைனிங் தான் வந்து நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. அப்படி இருக்கும்போது நம்ம பைப்பிங் வச்சுருவோம். அப்போ அந்த ஹாஃப் இன்ச் வந்து கூடுதலாகவே நம்மளுக்கு கிடைக்கும். அப்போ நம்ம கரெக்டாக மார்க் பண்ணிக்கலாம் இப்படி. ஏன்னா இந்த அளவில் தான் நம்ம அந்த பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறோம் அப்படின்றதுக்கு இந்த மார்க்கிங் வந்து கண்டிப்பாக தேவை. இப்போ இந்த இடத்துக்கு மட்டும் நம்ம பைப்பிங் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து வெளியே தெரியுறது, அதனால் இதுக்கு மட்டும் நம்ம பைப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம இந்த மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு வந்து கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இதை அப்படி மடித்து இந்த மாதிரி வந்து நீங்கள் தெரியுதுங்களா, இந்த மாதிரி நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. நான் அதே மாதிரி ரெண்டுக்கு ரெண்டு கட் பண்ணியிருக்கேன். இப்படி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க. அந்த மாதிரி நிறைய பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டு எப்போவுமே வந்து நம்ம டிசைன் போகிறதுக்கு முன்னாடி இதை ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக வந்து உங்களுக்கு வச்சிடலாம். ஒரு ஹாஃப் அன் ஹவரில் வந்து இந்த டிசைன்ஸ் வந்து நம்ம முடிச்சிடலாம். இது எப்படி வைக்கிறோம்னாக்கா இப்படி வைக்குவோம். நம்மளோட பேக்குக்கு இப்படி வந்து வர மாதிரி ஃபுல்லாக பாருங்கள் இந்த மாதிரி வைக்குவோம். இதை வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டிச் பண்ணிடலாம். அது பிறகு எப்படின்றது நான் சொல்கிறேன்.
நான் இங்கே வந்து பீஸ் வைக்கணும் இல்லைங்களா, கிராஸ் பீஸ் வைக்க போகிறேன். இது வந்து இந்த கலரில் வைக்கலாம். ஒன்றே கால் இன்ச்சில் கிராஸ் பீஸ் கட் பண்ணியிருக்கேன். இந்த மச்சு ஒரு பக்கம் ஸ்டிச் பண்ணிக்கலாம். நம்ம பீஸ் கொடுத்துக்கலாம். இதை மடிச்சு தச்சுக்கலாம். இந்த மாதிரி பொறுமையாக தைங்க. இப்போ நம்ம கரெக்டாக இங்கே ஈவனாக மார்க் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ நம்ம இப்படி வச்சு தச்சுட்டு வரலாம். நல்லா கிட்ட கிட்ட கூட வச்சுக்கோங்க, நிறைய பண்ணிக்கோங்க. இதை இப்போ தான் கிட்ட கிட்ட வைக்கும்போது ரொம்ப அழகாக இருக்கும். அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சிடலாம். சைஸ் ஒரே மாதிரி பார்த்துக்கோங்க. பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாக வந்து வச்சிட்டோம். இங்கே வந்து இங்கேயும் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாம்னா அது உங்களோட விருப்பம்தான். எதுவுமே வந்து நம்ம ஒரு ஒரு டிசைன் என்ன இந்த கார்னர் திரும்பும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. இப்போ இந்த பக்கம் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கிட்டு வந்துடலாம். இன்னும் கரெக்டாக இந்த பாயிண்ட்டும் இந்த பாயிண்ட்டும் ஒன்றா இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க.
இதை ஒன்று எடுத்துடலாம். கரெக்டாக பிளேஸ்மெண்ட் உட்காரும்போது அந்த இடத்த விட்டு தாண்டக்கூடாது. இப்போ கரெக்டாக உட்காந்துச்சு. இந்த பைப்பிங் உள்ளுக்குள்ளே அடிங்க. இப்போ தான் அந்த நீட்டாக இருக்கும். பொறுமையாகவே பண்ணுங்கள். இப்போ அதே மாதிரி இந்த பக்கமும் வச்சிடலாம். பாயிண்ட் வச்சு இப்படி வச்சு அதை தச்சிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.